बीनस विवसाय पड़ी वो पू पिंज वो मंजल नो ता संसार रोम बाधिपा रेस काल सुवे मंजल नो ताकिमान पाक मुड़े आना विवसाय तुम इतना अंत मंजल नो मर कैपिच
திறனை மேம்படுத்தும் விளையாட்டு போட்டிகளை நடத்த நடிகர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என நடிகர் ஜீவா தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள ஆல்காட் பள்ளி வளாகத்தில் சமூகத்தில் பின்தங்கிய இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்காகவும் நிதி திரட்டும் நோக்கில் ஆர்சிசி மேக்னம் அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியை பிரபல நடிகர் ஜீவா கொடியசைத்து துவங்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் நகரின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த போட்டியில் 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர் மற்றும் 6 லிருந்து 11 வயதுடைய குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் ஓடும் 1.5 கிலோமீட்டர் என 4 பிரிவுகள் இடம்பெற்றன. அது எல்லாரும் எங்களை மாதிரி நடிகர்கள் இந்த மாதிரி நிறைய சமூக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் எல்லோரும் இந்த ஆட்ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணாமல் மக்கள் மேலே செலவு பண்ணி கரெக்டான ஒரு, இப்போ நான் கூட பார்த்துட்டிங்கன்னா அந்த பேரா ஒலிம்பிக்ஸில் போகிற ஒரு நபரை வந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ அவர் போய் தாய்லாண்டில் கூட வின் பண்ணிட்டு வந்திருந்தார். அந்த ஒரு சன் டிவி ப்ரோக்ராமில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எல்லோரும் எடுத்து முன்னே வந்து பண்ணால் நிச்சயமாக அடுத்த ஒலிம்பிக்ஸில் வர இந்த 2020லேயும் சரி வர அதுக்கப்புறம் வர இதில் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும். ஜெயங்கொண்டத்தில் ஓய்வு பெற்ற துணை தாசில்தாரிடம் ஏடிஎம்மில் பணம் எடுக்க உதவி செய்வதாக கூறி ரூபாய் 1.35 லட்சத்தை அபேஸ் செய்து டிப்டாப் பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி. ஓய்வு பெற்ற துணை தாசில்தாரான இவர் அங்குள்ள பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம் கார்டில் பணம் எடுப்பதற்காக சென்றுள்ளார். இந்நிலையில் பின்னால் வந்த ஒரு டிப்டாப் பெண் ஆசாமி பழனிசாமி கவனத்தை திசை திருப்பி எந்திரத்திலிருந்த இவரது ஏடிஎம் கார்டை தான் எடுத்துக்கொண்டு கையில் வைத்திருந்த வேறொரு ஏடிஎம் கார்டை அவரிடம் கொடுத்து நூதனமாக ஏமாற்றியிருக்கிறார். பழனிசாமியும் அந்த கார்டை பார்க்காமல் வாங்கி சென்றதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து பழனிசாமியின் ஏடிஎம் கார்டு ரகசிய குறியீட்டு எண்ணை அறிந்து கொண்டு அந்த டிப்டாப் பெண் 1.35 லட்சம் ரூபாய் திருடியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் பழனிசாமி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சிசிடிவி கேமரா பதிவு காட்சிகளை கொண்டு நூதன முறையில் கொள்ளையடித்த பெண்ணை வலைவீசி தேடி வருகின்றனர். பஞ்சு பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் உள்ள எஸ்பி ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதா போயிருந்தேன். நான் பணம் எடுத்துக்கிட்டு எடுக்கும்போதே ஒரு அம்மா பக்கத்தில் நின்று சீக்கிரமாக எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அப்புறம் அந்த கார்டை அவங்களே உரி கொடுக்கும்போது அவங்க கார்டை வேறு கார்டை மாற்றி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் வந்துட்டேன். அப்புறம் மெசேஜ் பார்க்கும்போது என்னை கீழேருந்து பணம் எடுத்துருக்கதா 50, 70 இது மாதிரி இது 6ஆம் தேதி வந்து ஒரு 50 ரூபா நகைக்காகவும் ஒரு 15 ரூபா பணமும், இன்றைக்கி 7ஆம் தேதி வந்து கும்பகோணம் போய் குமரனில் போய் ஒரு 50,000 ரூபாய்க்கு நகையும் ஒரு 20 ரூபா ஏடிஎம்மில் அந்த தில்லைங்கிற ஏடிஎம் திருவள்ளுவர் ஏடிஎம்மில் பணம் எடுத்ததான் மெசேஜ் இருக்குது. நான் இது சம்பந்தம் உடனே நான் பேங்க்கு போய் அவங்ககிட்ட சொன்னபோது இல்லை என்ன எங்கெங்கே எடுத்ததுங்கிற விவரத்தை என்கிட்ட சொன்னாங்க. அதோட என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நான் பிளாக் பண்ண சொல்லிட்டேன்.